பாசனத்திற்கான நீர் திறப்பு குறைக்கப்பட்டதை அடுத்து டெல்டா மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், விவரங்களை சொல்லலாம், அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அதிகமாக டெல்டா மாவட்டத்திலே அதிக பரப்பளவில் விவசாயம் நடைபெறும். இந்த ஆண்டு June 12 மேட்டூர் அணையின் தண்ணீர் திறக்கப்பட்டு குறுவை சாகுபடி தொடங்கியது. ஆனால் மேட்டூர் அணையில் வந்து உரிய பங்கீடை வந்து அளிக்காத காரணத்தினாலும் தமிழகத்தில் போதிய அளவு மழை பெய்யாததன் காரணமாக பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டு தற்போது தண்ணீரின்றி பயிர்கள் கருகிறது. இதன் காரணமாக தற்போது மத்திய அரசும் உரிய தண்ணீரை வந்து பெற்றுத்தர மறுத்து வருகிறது. தொடர்ந்து பல்வேறு விவசாயிகள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டும் அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் மத்திய அரசுக்கு. ஆனால் தற்போது இந்த நேற்று முற்றிலுமாக மேட்டூர் அணை தண்ணீரின்றி மூடப்பட்டது. பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாமல் இதன் காரணமாக இன்று தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் இந்த மத்திய அரசை கண்டித்தும் காவிரி நீரை வந்து உரிய தண்ணீரை வந்து தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் பந்த் அறிவிக்கப்பட்டது. 30,000 மேற்பட்ட கடைகளை வந்து அடைத்து வர்த்தகர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதை தொடர்ந்து இன்று காலை முதல் மாலை வரை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டங்களும் ஆங்காங்கே நடைபெற உள்ளது. இதில் வந்து குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக, அனைத்து வணிகர் சங்கம், பல்வேறு கூட்டணி கட்சிகள், விவசாயிகள் சங்கங்கள் அனைத்தும் ஒன்று திறந்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகை போராட்டம் நடத்த போல உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.